வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உண்மையாரசியன் பேசுகிற பாண்டிச்சேரியிலேருந்து. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டுடோரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ரேட் இமேஜில் ஒரு கோல்டன் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த கோல்டன் எஃபெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 seconds ஆர் 1 minute இந்த மாதிரி ஒரு கோல்டன் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தேவை ஆகும். ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இதை கட் பண்ணால் மட்டும்தான் ஒரு பியூரான கோல்டன் எஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இதை 1 நிமிஷத்துக்குள்ளே எப்படி பண்ணலாம் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம செய்ய போகிறது எல்லாமே ஒரே ஒரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணுறேன். அதை ஒரு மோனோக்ரோமாக மாற்றிட்டேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ. இதுக்கு மேலே ஒரு லேயர் மாஸ்க் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு இமேஜ் அண்ட் அப்ளை இமேஜ். இந்த அப்ளை இமேஜுக்குள்ளே எந்த ஒரு செட்டிங்கும் பண்ணிக்காதீங்க, டிஃபால்ட்டாக ஓகே கொடுத்துருங்க. தென் ஃபில்டர், ஃபில்டருக்குள்ளே ஸ்டைலிஷ் போய்க்கோங்க, அதுக்குள்ளே ஃபைன் எட்ஜஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் எட்ஜஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு கோல்டன் மட்டும்தான், கோல்டன் கலர் மட்டும்தான் விஷனில் இருக்கும், மீது எல்லாமே ஹிடன் ஆகிரும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மெர்ஜ்ட் லேயராக க்ரியேட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ, இது ரெண்டும் சேர்த்து இந்த ரெண்டு லேயர் சேர்த்து ஒரு மெர்ஜ்ட் லேயராக மேலே க்ரியேட் ஆகிருக்கும். இதுக்கு மேலே ரா லான்ச் பண்ணிக்கோங்க, ஃபில்டர் கேமரா ரா. இப்போ இந்த கேமரா ராலாம் HSL அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்க்கோங்க. இது எல்லோ மட்டும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெட்டு ஸ்லேட்டரையும் மெஜந்தா ஸ்லேட்டரையும் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கோங்க. தென் இதே வேலையை திரும்ப இன்னொரு முறை செய்யுங்க. HSL அட்ஜஸ்ட்மெண்ட் ரெட்டை மைனஸ் பண்ணுறேன், எல்லோ மட்டும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறேன், பர்பிள் அண்ட் மெஜந்தா ரெண்டுமே கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த கோல்டன் எஃபெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன வேணாலும் மேற்கொண்டு இதை நம்ம எப்படி வேணாலும் நம்ம கலர் பூஸ்ட் பண்ணிக்கலாம். பார்க்கவும் அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.